இன்றைக்கி நம்ம நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஆன ஜாக் படத்துடைய ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்பவும் வித்தியாசமான ஒரு வியாதி இருக்கும் நம்ம ஹீரோவுடைய வளர்ச்சி நாலு மடங்கு வேகமாக இருக்கும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஆகுறப்ப நாலு வயசாகவும் பத்து வயசு ஆகிறப்ப நாற்பது வயசு ஆளாகவும் நம்ம ஹீரோ தெரிவார் அவ்வளோ வேகமாக வளருவார் நாற்பது வயசு ஆள் அஞ்சாவது படிக்க போனால் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்றாரு அப்படின்றத காமெடியாகவும் படத்துடைய முடிவில் பயங்கர எமோஷ்னலாகவும் கண்டிப்பாகவும் சொல்லியிருப்பாங்க ரொம்பவும் வித்தியாசமான கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்யூம் கிளிக் பண்ணுங்கள் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் நிறைய பேர் ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஏதோ வித்தியாச வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த டைமில் அங்கே இருக்கிற ஒரு லேடிக்கு பிரசவ வலி வந்துடுது என்னடா நமக்கு பிரசவ வலி வருது நமக்கு மூணு மாதம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இவங்கள பிரசவ வார்டுக்கும் கொண்டு போயிட்டுறாங்க யாவும் எனக்கு மூணு மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கிறப்ப நீங்க அதை பற்றிலாம் எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் எங்கள் டாக்டர் வந்து எத்தனை மாசம் வெளியெடுத்து கொடுத்துருவாரு நர்ஸு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின் வழியில் துடிச்சிக்கிட்டே இருக்காங்க அங்கே ஒரு டாக்டர் வந்து குழந்தைய வெளியெடுத்து கொடுத்துருவாரு என்னையா சொல்கிற மூணு மாசம் தானே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க பரவாயில்ல உங்களுக்கு ஒரு அழகாக ஆண் குழந்தை பிறந்திருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தவனே இவனுக்கு நான் ஜாக்கின் பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த குழந்தை ரொம்ப சீக்கிரமாக பிறந்ததுனால உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க டெஸ்டோடைய முடிவில் இந்த குழந்தையுடைய வளர்ச்சி ரொம்பவும் வேகமாக இருக்குது நாலு மடங்கு வேகமாக இருக்குது இந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிறப்ப பத்து வயசு மாதிரியும் பத்து வயசு ஆகிறப்ப நாற்பது வயசு பெரிய ஆள் மாதிரியும் இவன் தெரியவான் இவனுடைய செல்கள்லாம் மிகவும் வேகமாக வளருது மற்றபடி உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது பத்து வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நம்ம ஜாக்கோடைய வீட்டு வாசலில் ஒரு நாலஞ்சு பசங்க நின்று பேசிகிட்டு இருக்காங்க அவனுக்கு பத்து வயசு தான் ஆகுதுண்டா ஆனால் பெரிய பையன் மாதிரி இருப்பான் எங்கள் அப்பா மாதிரி இருப்பான் ஷேவிங்லாம் பண்ணுவானண்டா அவனை சங்கிலி போட்டு தான் கட்டி வச்சிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான் அவன் என்னடா நாயாடாவை அவனை சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் பேசிக்கிட்டே போகிறப்ப நம்ம ஹீரோ இதெல்லாம் இருந்து பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு பாலை தூக்கி ஜெல்லை தழவி தூக்கி கீழே போட்டுறாரு அதை லூகாஸ் அப்படின்ற ஒரு பையன் கையில் எடுக்கிறான் கையில் எடுத்தவொடனே நம்ம ஹீரோ இருந்து பார்க்குறத பார்த்துட்டு அந்த சின்ன பசங்களாம் பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போய்ட்டுறாங்க நம்ம ஹீரோ வேகமாக ஓடி வந்து வழி கடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துட்டார் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்குலாம் போகிறதில்ல வீட்லேயே தான் ஒரு டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார் அந்த டீச்சர் வந்துட்டு ஆச்சு கால் அடிப்பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அழுகுறாரு சரி சரி ஒன்றும் ஆகாதுன்னா காலை வெட்டி எடுத்துடலாம் நான் போய்ட்டு கத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு யாவ யாவ வேணாம் யா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுசரை பிடிச்சி கீச்சு விட்டான் என்னடா பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஒன்றும் ஆகாதுன்னா சரி வா போய்ட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு ஆனால் ஜாக் பாடத்தையே கவனிக்க மாட்டேறான் எதையோ பற்றி பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த டீச்சர் சொல்லி சொல்லி பார்க்குறாரு அவன் கேட்கவே மாட்டான் அதனால இந்த டீச்சர் அவங்க அப்பா அம்மா கிட்டே போயிட்டு ஜாக் சரியாக பாடத்தையே கவனிக்க மாட்டேன் அவங்க தனிமையாக ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன் அவன் தான் பெருசாக ஏற்பாடு மாதிரி வளர்ந்துருக்கான் ஆனால் மனசு குழந்த மனசு தான் அவனை நீங்கள் ஸ்கூலுக்கு தான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதுக்கு ஜாக்கோடிய அம்மா அவனை பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும்ல அவன் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான் ஸ்கூலுக்கு போனால் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க அவனுக்கு இருக்கிறது குழந்த மனசு அழுதுருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்காங்க இப்படியே நீங்கள் வீட்டுக்குள்ளேயே போட்டி வச்சு வளர்த்திங்கன்னா அவனுக்கு வெளி உலகம் தெரியாது நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு அன்றைக்கு நைட்டு ஜேக்கும் ஜாகோடிய அம்மாவும் கண்ணாமூச்சி விளாடிட்டு இருக்காங்க ஜாக் போயிட்டு கட்டிலுக்கு கீழே ஒழிஞ்சிட்டு இருக்கான் ஜாக் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கிறாங்க அம்மா நான் இங்கே இல்லாம வேற ரூமுக்கு போய் தேடி பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறான் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டு சரி ஓகே அவனுக்கு தூங்குறதுக்கான டைம் ஆயிடுச்சு போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவன் ரூமுக்கு அமைச்சு வச்சுருக்காங்க ஜேக்குடைய அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப ஸ்கூலுக்கு அனுப்புறத பற்றி பேசிட்டு இருக்காங்க ஜேக்குடைய அம்மாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப இஷ்டமே இல்லை ஆனால் அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு திடீர்னு ஜாக் ரூமுக்குள்ள ஓடி வந்துட்டு அம்மா ஒரு கெட்ட கனவு வந்துருச்சுமா நான் அவங்க கூடவே படுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கேட்டான் சரின்னு சொன்னோடே அப்படியே எகிரி கட்டில் மேலே குதிச்சு திரும்பி திரும்பி படுத்துட்டு அம்மா உனக்கு ஒரு இச்சு அப்பா உனக்கு ஒரு இச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே படுக்கிறான் அவன் நைட்டு ஃபுல்லாக செம்மையாக குரட்டை விட்டுக்கிட்டே இருக்கான் அவங்களால தூங்கவே முடியல அப்படியே மறுநாள் காலையில் வெடியுது நம்ம ஹீரோ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேக்லாம் மாட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்காரு அவங்க அம்மா அப்பா தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு இருக்காங்க அங்கே இருக்க பார்க்கில் சுற்றி சுற்றி ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கான் அப்படிலாம் பண்ணக்கூடாது டிசிப்ளினாக உள்ள வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க அம்மா இந்த ஸ்கூல் ரொம்ப அழகாக இருக்குமா எனக்கு ரொம்பவும் பிடிவும் நினைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான் உள்ள போனோட பிரின்சிபல் நினைக்கிட்டு இருக்காரு கிளாஸ் ரூமுக்கு போக தயாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக அழுதுகிட்டே சொல்கிறான் என்ன சத்தமாக சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஸ்கூலுக்கு போக தயார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறான் அவள் அந்த தாத்தா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அம்மா இந்த அழகு காது கேட்காது போலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் சொல்கிறான் தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க உள்ளே போனோன்னே ஜேக்குடைய அம்மா ஜாகிட்ட உன்னை யாராவது பசங்க கிண்டல் டீச்சர் டீச்சர்கிட்ட சொல்லி அம்மாவுக்கு கால் பண்ணோம்னா அழுகலாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க அந்த பிரின்ஸிபல் ஜேக்கை அவனுடைய ரூம்குள்ளே அனுப்புறாங்க அந்த கிளாஸ் டீச்சர் உள்ள வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு ஜேக்க அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க உள்ளே இருக்க எல்லா பசங்களும் நம்ம ஜேக்க பயங்கரமாக கலாய்க்கிறாங்க இவனடா எங்கள் அப்பா மாதிரி இருக்கான் தாடி மீஸ் எல்லாம் வளரும் பொழியடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க அப்படிலாம் கலாய்க்கக்கூடாது இவனை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே போய்ட்டு உட்கார சொல்கிறாங்க ஜாக் போய்ட்டு ஒரு டேபிளில் உட்கார்றான் அவனுக்கு அந்த டேபிள் பத்தவே இல்லை ரொம்பவும் குட்டியாக இருக்குது அந்த டேபிளே உடச்சிக்கிட்டு அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதே டைமில் ஜாக்கோடைய அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க குழந்தை ஃபஸ்ட் டைமாக வெளிய ஸ்கூலுக்குன்னு போயிருக்கான் அவன் எப்படி சர்வை பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு ஜாக்குக்கு உட்காரத்துக்கு இன்னொரு சேரை கொடுக்குறாங்க அந்த சேர்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரையும் உடச்சிக்கிட்டு கீழே உட்காந்துக்கிறான் எல்லாருமே மறுபடியும் பயங்கரமா சேர்க்கிறாங்க அப்படியே இன்டர்வல் டைம் வருது நம்ம ஹீரோ உட்காந்து பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காரு நம்ம ஹீரோ கிட்ட எந்த பசங்களும் பேசவே மாட்டுறாங்க அதே டைமில் அங்கே ஒரு ரெண்டு குட்டி பொண்ணுங்க வந்துட்டு குச்சை வச்சு குத்தி காண்டு எடுத்துதுங்க ஏ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சே கேட்குறப்ப டே நீ தான் புதுசாக வந்திருக்கியா உனக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பத்து வயசு அப்படின்னு சொல்கிறாரு டே எனக்கு எட்டு தான் ஆகுது நான் அவ்வளோ குள்ளமாக இருக்கேன் பத்து வயசில் நீ எப்படி அவ்வளோ பெருசாக இருப்ப உனக்கு கிரவுண்டெலாம் வேறு உழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு பத்து வயசு தான் நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் உட்காந்துக்கிட்டான் அந்த பொண்ணுங்க அங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குச்சை வச்சு குத்த வரத்தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா அதுக்கு ஓடி போயிடுச்சுங்க நம்ம ஜாக் உட்காந்துட்டே இருக்கிறப்ப அங்கே வந்து வாலிபால் விளையாடிட்டே இருக்காங்க அந்த பால் வந்து நம்ம ஹீரோக்கு பக்கத்தில் வருது லூக்காஸ் சொல்கிறான் அந்த பாலை தூக்கி போடுறா அப்படின்னு சொல்கிறான் ஜாக் வந்து என்னையா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த பாலை தூக்கி போடலான்னு பார்க்குறப்ப அங்கே இருக்கிற பசங்களாம் ஜாக்கை பயங்கரமாக கெண்டல் பண்ணி விட்டுடுறாங்க அவன் கையில் தொட்ட பால் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஓடி போய்ட்டுருங்க ஜாக் வீட்டுக்கு வந்தோன்னே இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்டே சொல்லி அழுதுகிட்டு ஒரு பாக்ஸுக்குள்ளே ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்க படிக்கட்டில் சருகி விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அவனை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்துருக்கு வந்திருக்கேன் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு அப்படியே வெளியே போகிறான் நம்ம ஜாக்கோடைய அம்மா ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துட்டே இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜாக்கை ஸ்கூலில் எல்லாருமே பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்களா நான் அதுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் போயிட்டு அவனை சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வெளியே வராரு வெளியே வந்து பார்க்குறப்ப ஜாக் சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிட்டு வித்த காமிச்சிட்டு இருக்கான் தம்பி பார்த்து உழுந்துட போகிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் உங்கள் அம்மாவும் கோச்சிக்கிட்டு இருக்கா ஸ்கூல்னால் அப்படி தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பசங்க அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்திருக்கு நானும் ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னை அடிக்கலாம் செஞ்சிருக்காங்க உன்னை கிண்டல் தானே பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நாளில் சரியாயிட்டு உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியாப்பா நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சரிப்பா நான் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே கிளம்புறான் அப்படியே மறுநாள் ஸ்கூலில் காமிக்கிறாங்க ஜாக் எத்தனை வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே இருக்கவங்க யாராவது பிடிங்கி சாப்பிட்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழுப்புக்குள்ளே போய்ட்டு ஒளிஞ்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப இது அந்த கிளாஸ் டீச்சர் பார்த்துட்டு தம்பி என்னப்பா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க டீச்சரை நீங்கள் என்னை கண்டுபிடிச்சிட்டிங்களா ஆனால் ஒளிஞ்சிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக் கேட்குறான் எனக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க ஒன்னே சரி ஒன்னே ஒன்றா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரி நான் அவங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த ஸ்கூலில் அவனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சர் ஆனால் பசங்க தான் பேசவே மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்ப அந்த ரெண்டு குட்டி பொண்ணுங்க இருக்குது பார்த்தீங்களா அதுங்க வந்து கின்னல் பண்ணி பாட்டு இருக்குங்க இந்த டீச்சர் போயிட்டு திட்டின உடனே நம்ம ஜாக்கு ரொம்ப ஆயிடுச்சு அதே டைமில் அங்கே இருக்கிற சின்ன பசங்கலாம் சண்டை போட்டுகிட்டே இருக்கானுங்க ரெண்டு கேங்காக பிரிஞ்சு எந்த கேங் வந்து வாலிபாலில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறப்ப நம்ம லூகாஸ் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து நான் என்னுடைய டீம்ல ஜேக்கா சேர்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான் அங்க இருக்கற பசங்களாம் நான் வரமாட்டேன் வர மாட்டான் அப்படின்னு சொல்றப்ப நீங்களாம் பயந்தாங்களிங் டா அவனும் சின்ன பையன்தான் அவனும் விளாடுவான் நான் கண்டிப்பாக சேர்த்து போறேன் அப்படின்னு சொல்றப்ப சரி அப்போ கூட நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜேக்கா உடனே லூகாஸ் கூப்பிடுறான் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் ரூமும் சந்தோஷமா கேட்குறான் தான் இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உனக்கு வாலிபால் விளையாட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஏதோ கொஞ்சம் விளாட வேண்டா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கற உடனே லூகாஸ் சொல்றான் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டே இல்லை நீங்க நில்லு பால் வந்தால் அளக்குள்ளே கோலை போட்டு நம்ம டீமை ஜெயிக்க வச்சுரு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே கையை தூக்கிட்டு நிற்கிறாரு ஆனால் ரெண்டு மூணு வாட்டி தோற்று தோற்று போயிட்டாரு உள்ளே போட மாட்டாரு கரெக்டாக சரியாக விளையாடவே மாட்டாரு உடனே லூக்காஸ் திட்டுறான் எப்படியாச்சும் நம்மளை ஜெயிக்க வைடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ கிட்டே சொல்லி கொடுக்குறான் பிடிங்கி பிடிங்கி போட்டுறா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ அங்கே பால் வருது இல்லையோ ஓடி போய் ஓடி போய் பிடிங்கி பிடிங்கி போட்டு ஜெயிச்சிடுறாரு அங்கே ஸ்கூல் டீச்சருக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடுச்சு இந்த பையனை எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீம் ஜெயிச்சு முடித்தோடனே லூக்காஸும் நம்ம ஹீரோவும் அப்படியே பயங்கரமாக டான்ஸ் கிளாஸ்லாம் ஆடுறாங்க அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வளர்ந்தால் என்ன பண்ண போகிறீங்க என்ன வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எழுதி காமிங்க உங்களுக்கு இருபது நாள் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஸ்கூலில் பெல் அடிக்குது எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோவும் ஜாலியாக அங்கேருந்து வெளியே வரப்ப லூக்கா ஓடி வந்துட்டு டே நண்பா நண்பா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறான் உனக்கு நான் என்னடா ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நீ இப்போ பிரின்ஸ்பலாக நடிச்சு என்ன நீ காப்பாற்ற போகிற நான் ஹோம் ஒர்க்கே பண்ணுறதில்ல பிரின்ஸ்பல் எங்கள் அம்மாவை வர சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா இப்போ வந்துட்டு இருக்காங்க எப்படியாச்சும் நீ பிரின்ஸ்பலாக நடிச்சு என்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்கிறப்ப டே என்ன எங்கேயாச்சும் அடி வாங்க விட்டுற போறாடா ப்ளீஸ்ரா என்னால் அடி தாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு பரவாயில்ல பரவாயில்ல எங்கள் அம்மா வந்துட்டு அங்கே ஒன்று பேக்லாம் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாம் கழட்டி வச்சோன்னே லூக்காசுடைய அம்மா வந்து எங்களா பிரின்ஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மா இவரு தான் புது பிரின்ஸ்பல் அப்படின்னு சொன்னோன்னே பழைய பிரின்ஸ்பல் எங்கள் அவர் தானே எனக்கு காலில் கால் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்காசுடைய அம்மா கேட்குறப்ப அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பயங்கரமாக லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிடுறாங்க சரி ஓகே என்னுடைய பையனை பற்றி என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப உங்கள் பையனை பற்றி தானே ரொம்பவும் நல்ல நல்ல பையன் ஸ்கூலுக்கு டெய்லி கரெக்டாக வரான் ஹோம் ஒர்க்லாம் பண்ணுறான் அவனை பற்றி பாராட்டுறதுக்கு தான் உங்களை வர சொன்ன அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அப்படியே என்னாலையும் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் பிடிக்க பார்க்குறாங்க சிகரெட்டை பிடிங்கி உடச்சி போட்டு நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறான் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் பையனை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க லூக்காஸை ஓரமாக உட்கார வச்சிருப்பாங்க லூக்காஸ் வந்தோடனே தம்பி உன்னை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அந்த கேக்கை கொடுக்குறாங்க லூக்காஸ் சாப்பிட்டுட்டே இருக்கிறப்ப நம்ம ஹீரோ விரலை வச்சு தொட்டு நக்கிட்டு இருக்காரு நீங்களும் சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க உடனே லூக்காஸ் சொல்கிறான் நீ என்னை எப்படியோ காப்பாற்ற எங்கள் அம்மா மட்டும் பிரின்ஸ்பலை பார்த்துருந்தாங்க தான் என்னை பிறந்துட்டு இருப்பாங்க எங்கள் அம்மா லைட்டாக வழிவாங்க அதை மட்டும் நீ கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இந்த கேக்கை நீயே சாப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை கொடுத்துட்டு அவங்க வந்து கிளம்புறான் நம்ம இருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு நமக்கு ஒருத்தன் கேக்லாம் வாங்கி கொடுக்குறானு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு அம்மா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காம அவனுடைய பேரு லூக்கா அவனுக்கு கேக்லாம் வாங்கி கொடுத்தான் இன்னைக்கு நான் பிரின்ஸ்பலா வேற நடிச்சம்மா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறான் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறப்ப அப்பா எனக்கு அர்ஜென்ட்டாக உச்சா வருதுப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா வச்சிருங்கப்பா வச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேகமாக ஓடுறான் அப்படியே லூகாஸ் வந்து நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு கதவை தட்டுறான் நம்ம ஹீரோடைய அம்மா தான் வெளியே வந்து கதவை தருக்கிறாங்க ஏதோ பவர் ரஞ்சஸ் ட்ரெஸ்லாம் போட்டுகிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க போல் என்ன ஆண்ட்டி பவர் ரஞ்சஸ் ட்ரெஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ யாரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் தான் லூகாஸ் ஜேக்கை விளையாட கூப்பிட்டுட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஜேக்கு மேலேருந்து குடுகுன்னு ஓடி வரமா அம்மா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக கிளம்புறாங்க யார் வேகமாக போறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டிக்கிட்டே போறாங்க அங்கேருந்து ஒரு ட்ரீ ஹவுஸ்க்கு போறாங்க ட்ரீ ஹவுஸ்க்கு போனோன்னே லூகாஸ் நான் ஃபர்ஸ்ட்டு மேலே போகிறேன் நீ கீழே இரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நான் ஜாக்கெட் கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப அவெல்லாம் வேணான்ண்ட அவன் தான் தடிமாடு நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்றப்ப இல்லடா அவன் ரொம்பவும் நல்ல பையன் தான் பார்க்க தான் அவ்வளோ பெருசாக எருமாடு மாதிரி இருக்கான் மனசு ரொம்பவும் குழந்த தான் நம்மளை விட சின்ன பையன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான் எனக்கு புக்குலாம் வாங்கி கொடுத்தான் இன்னைக்கு எனக்கு பயங்கரமாக ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்றப்ப என்ன புக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிப்பா பார்க்குறாங்க கொஞ்சம் அந்த மாதிரி புக்கு வாங்கி பார்த்தோன்னே இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறானா அப்போ மேலே கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கூப்பிட்டு பயங்கர ஜாலியாக விளாடிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி விளையாடினதே இல்லை அதே மாதிரி அங்கே ஒரு கண்ணாடி போட்டுட்டு ஒரு பையன் இருப்பான் அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதான் உங்கள் கூட சேர்ந்துட்டால சீக்கிரமாகவே கரெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு அப்படியே எந்த கண்ட கருமத்தெல்லாம் போட்டு சமைச்சு நம்ம ஹீரோக்கு சாப்பிட கொடுக்குறாங்க டே இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோவை கேட்குறாங்க தான் ஃப்ரெண்டாக சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் மண்புழு அப்புறம் சமைக்காத மீன் இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சாப்பிட்றாரு அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது மறுநாள் நம்ம ஹீரோவை கடைக்கு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வேற ஒரு புக்கை வாங்க சொல்றாங்க பெரியவங்களுக்கு தான் அந்த புகு தருவாங்க அப்படின்றதுனால நம்ம ஹீரோவை பயன்படுத்திக்கிறாங்க அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த மர வீட்டுக்கு போயிட்டு டெய் நான் என்னுடைய ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கேன்டா உள்ளே சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க நம்ம ஹீரோடைய டீச்சர் இருக்கார் பார்த்தீங்களா வீட்டுக்கு வந்து பாடம் நடத்துவார்ல அந்த டீச்சர் மேலே வராரு டேய் உனக்கு என்னடா வயசு ஆகுது உனக்கும் பத்து வயசு தான் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பையன் கேட்குறான் என்னுடைய வயசை என் பொண்டாட்டிக்கிட்டு தான் கேட்கணும் நான் நார்மலான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நீங்களாம் வந்தால் வீடு தாங்காது சார் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பயங்கர ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நேற்று நைட்டு நம்ம ஜாக்குக்கு சமைச்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு விஷயத்த சமைச்சு கொடுத்து அந்த டீச்சரையும் சாப்பிட சொல்கிறாங்க அவரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னடா கன்றாவியாக இருக்குது எதையா ஜாக் நேற்று நீ சாப்பிட்ட அப்படின்னு சொல்கிறப்ப இதை சாப்பிட்டா தான் ஃப்ரெண்டாக சேர்த்துப்பாங்க நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சம ஜாலியாக விளையாடிட்டே இருக்காங்க விளாடிட்டே இருக்கிறப்ப அந்த மரவீடு வயிற்று தாங்காமல் அப்படியே கீழே விழுந்து நொறுங்கிடுது ஆனால் யாருக்குமே ஒன்றுமே ஆகிருக்காது அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப தலை வேலை செய்யிட்டே இருப்பார் பயங்கரமாக நம்ம ஹீரோக்கு முடி கொட்டுது நம்ம ஹீரோ அவருக்கு வயசாகுது அப்படின்ற விஷயத்த அவர் அப்படியே புரிஞ்சிக்கிறாரு அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது ஸ்கூலில் இருக்கிறப்ப அந்த இது எழுத சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா வருங்காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க பெருசானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன எழுதி வைக்கிறாருனா நான் பெருசானா உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்புறாங்க லூக்காஸ் வந்து கூப்பிட்றான் வாடா போயிட்டு விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாடி போனால் வரேன் அப்படின்னு சொல்லி லூக்காஸ் அனுப்பிச்சி வச்சுட்டு டீச்சர் கிட்டே போயிட்டு டீச்சர் டீச்சர் நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இல்லை என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ப்ளீஸ் டீச்சர் எனக்காக வாங்க டீச்சர் நான் அம்மா பர்மிஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்றப்ப தம்பி நான் டீச்சர் நீ ஸ்டூடெண்ட் நீ வந்து குழந்தை உங்க கூடலாம் நான் வந்து விளாடக்கூடாது நீங்கள் வந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அழுதுகிட்டு அங்கேருந்து போகிறான் தம்பி அழுகாதுரா அழுகாதா அப்படின்னு சொல்கிறப்ப போங்க டீச்சர் உங்கள் பேச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஜாக்குக்கு பயங்கரமாக நெஞ்சு வலி வருது நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு படிக்கட்டில் வந்து கீழே விழுந்துடுறான் லூக்காஸ் பார்த்துட்டு ஓடி வந்து பயங்கரமாக கத்துறா எந்துடா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க ஜேக்குடைய போகும் பதடி போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவனுக்கு பயங்கரமாக வயசாகிட்டே இருக்குது ஹார்ட் வேற ரொம்பவும் வீக்காக இருக்குது இன்னும் எவ்வளவு நாள் இருப்பான் அப்படின்னு சொல்ல முடியாது அவனை வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கோங்க அவனுக்கு பிடிக்காத ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வான் பண்றாரு உடனே அவனை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு நிறைய மிஷின்லாம் செட் பண்றாங்க மெடிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் செட் பண்றாங்க அவன் அப்படியே படுத்துட்டே இருக்கிறப்ப அந்த பக்கமாக ஒரு பட்டாம்பூச்சி பறந்து வருது இவன் போயிட்டு பார்க்கறப்ப அந்த பட்டாம்பூச்சி திடீர்னு கீழே விழுந்து இறந்து போயிடுது அவன் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு ஓ இறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டாம்பூச்சிகிட்ட பேசிட்டே இருக்கான் அப்படியே அவங்க அம்மா வந்துட்டு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க கிஃப்ட்டை கொடுத்தவொடனே ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றான் நீ இதுக்கு மேலே ஸ்கூலுக்கு போத்தவள வீட்டிலேயே உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப பயங்கரமா அழுகிறான் அடம் பிடிக்கிறான் நான் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் தீருவேன் தான் எனக்கு நிறைய இருக்காங்க நான் உங்களை எங்க அப்பா கிட்டேயே மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே ஓடி போயிட்டு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமா அழுகிறான் அப்பா அம்மா என்ன ஸ்கூலுக்கு போவேணான்னு சொல்றாங்கப்பா பிளீஸ் பா என்ன ஸ்கூலுக்கு அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கான் அப்படியே அங்கே சீன் கட்டாகுது நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஒரு பார்க்கு போறாரு பார்க்குள்ளே போகிறப்பவே ஒருத்தன் குடிச்சிட்டு நம்ம ஹீரோ மேலே மேல தெரியாம இடிச்சிருவான் நம்ம ஹீரோ அமைதியா போயிட்டே இருப்பாரு டே என்னடா எம்எல்ஏ இடிச்சு ஒரு சாரி சொல்லாம அமைதியா போயிட்டே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப நீ தானே என் எம்எல்ஏ வந்து இடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சரக்கு வாங்குறாரு அப்படியே பக்கத்துல இன்னொருத்த நின்றுகிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க சரக்கு வாங்கி நம்ம ஹீரோ குடிச்சிட்டு என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேரருடைய மூஞ்சிலேயே துப்பி விட்டுறாரு அப்படியே நம்ம ஹீரோவும் பக்கத்துல இருக்க ஆளும் பயங்கரமா பேசி சிரிச்சுட்டே இருக்கிறப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கல்யாணம்லாம் எல்லாம் ஆகல அப்படின்னு சொல்றப்ப நீ ரொம்பவும் கொடுத்து வச்சுவேன் அப்படின்னு சொல்றாரு யாரையாவது லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு நிறைய பேர் இங்கே அப்படி தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறப்ப லூகா அம்மா அந்த பார்க்கு வராங்க அந்த பக்கத்தில் இருக்கால் லூகா சுடி அம்மாவை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கிறப்ப எனக்கு அந்த லேடியை தெரியும் நான் போயிட்டு பேசிட்டு வரேன் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பயம் பொருத்தி விட்டுறலாம் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு சரி ஓகே உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நம்ம போய் டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க சரினு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறப்ப அந்த லேடி ஒரு இச்சு ச சக்கரமும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஏற்கனவே ஒருத்த மேலே இடிச்சார் பார்த்தீங்களா அவர் மேலே மறுபடியும் இடிச்சிடுறாரு அவன் பயங்கரமாக சண்டைக்கு வந்துடுறான் ரெண்டு பேருக்கும் செம்மையாக சண்டையே நடக்குது அப்படியே அங்கே சீன் கட் நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ஆளையும் சேர்த்தே கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாங்க நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கிறப்ப சரி ஓகே நீ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே திறந்து விட்டுறாங்க என்ன போலீஸ் அங்கிள் எங்கள் அம்மா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு அம்மாலாம் இல்லை வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அந்த லேடி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க எப்படி என்ன ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நீ பிரின்ஸிபல்னு சொன்ன உடனே விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கே வந்து காரில் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு இச்சை கொடுத்துட்டு உன்ன எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு நீ என்னுடைய பையன் மாதிரியே நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோ அப்படியே சோகமாக மழையில் நனைஞ்சிக்கிட்டே நடந்து வந்துகிட்ருக்கார் அப்படியே அங்கே சீன் கட்டாகுது பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கே போகிறதே இல்லை வீட்டை விட்டு வெளியே வரதே இல்லை லூகாஸ் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லை அவன் வரமாட்டான் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோடு அம்மா அங்கேருந்து அமிச்சி வச்சிடறாங்க எல்லோருமே எல்லாருமே வந்து கிளம்புறாங்க அப்படியே அந்த டீச்சர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்பெல்லாம் ஜாக் வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டான் என்னன்னே தெரியல அவன் அவனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன் அவனுக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் அவன் எப்படியாச்சும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க அவனுடைய ரூமுக்கு போனோன்னே சரி வாடா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு நம்ம ஹீரோ அப்படியே தாடி இடிலாம் வளர்த்து அப்படியே பெரிய வயசான ஒரு மாதிரி இருக்கார் வயசு தான் ஆயிடுச்சு நம்ம ஹீரோக்கு அப்படியே பாடம் நடத்திக்கிட்டே இருக்காரு நம்ம ஹீரோ பாடத்தை கவனிக்கவே மாட்டார் அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது ஸ்கூலில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே நம்ம ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே லூகாஸ் கிட்டே கேட்குறாங்க எதுக்கடா ஜாக் வரல எதுக்கடா ஜாக் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க பசங்க எல்லாருமே ஜாக்கை ரொம்பவும் மிஸ் பண்ணுறாங்க இங்கே நம்ம ஹீரோ பாடத்தை கவனிக்காமல் அமைதியாக இருக்கிறப்ப அந்த டீச்சர் என்ன சொல்கிறாருனா நான் இதுக்கு மேலே ஒன்று பார்க்க வர மாட்டேன் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்குறேன் ஃபஸ்ட்டு நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ கேட்டுக்கிட்டு ஜாலியாக குழந்தை மாதிரி விளாடிக்கிட்டே இருந்தேன் இப்போ என்னென்னா நான் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேன் நீ மனசுக்குள்ளே எதையோ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீ போயிட்டு வானத்தை பாரு வானத்தில் நிறைய நட்சத்திர நட்சத்திரங்கள் இருக்கும் வால் நட்சத்திரம் மட்டும் பயங்கர பிரைட்டாக இருக்கும் ஆனால் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக மறைஞ்சி போயிடும் அந்த மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை நீ பிரைட்டாக இருக்கு ஆனால் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக மறைஞ்சி போயிடுவேன் ஆனால் நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு அதுக்கு நம்ம ஹீரோ நான் நார்மலாக இருக்க தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப இது கடவுளுடைய படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோ அப்படியே பயங்கர சோகத்தில் இருக்காரு அப்படியே சில நாட்கள் ஆகுது எல்லா பசங்களும் வந்து நம்ம ஹீரோ விளாட்டுக்கு வா விளாட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து கத்தி கத்தி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க நம்ம ஜாக் ரூம் அவட்டு வெளியே வெளியவே வரமாட்டான் ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கான் அப்படியே சில நாட்கள் ஆகுது ஜாக்குடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க ஜேக் அவன் அவனை புரிஞ்சுக்கிறான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் சின்னது நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவனை அவனே ஒழுங்கு காட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே ஜேக்குடைய அம்மாவும் அப்பாவும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருப்பாங்க அந்த டைமில் ஜாக் பயங்கரமாக ஷேவிங்லாம் பண்ணிக்கிட்டு ஸ்கூலுக்கு ட்ரெஸ்லாம் மாட்டிகிட்டு பேக்லாம் மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டு அம்மா நான் ஸ்கூலுக்கு போகிறோமா அப்படின்னு சொல்கிறான் ஜாக்கை பார்த்தோன்னே அம்மாக்கும் அப்பாக்கும் ரொம்ப ஆயிடுச்சு நீ ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறேன் அதே நம்ம ஹீரோ வேக வேகமாக பேகை மாட்டிகிட்டு குருகுன்னு ஓடி வந்துட்டே இருக்காரு பயங்கர லேட்டாகிடுச்சு அப்படியே அங்கே சீன் கெட் ஆகுது ஸ்கூலில் காமிக்கிறாங்க ஸ்கூலில் இருக்க பசங்க எல்லாருமே எழுதி வச்சு நான் வந்து வருங்காலத்தில் என்ன ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த டைமில் நம்ம லூகாஸ் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா நான் வளர்ந்தா என்னுடைய ஃப்ரெண்டு ஜாக் மாதிரி ஆகணும் அவன் பார்க்க தான் அவ்வளோ பெருசாக இருக்கான் ஆனால் மனசு குழந்த மனசு அவன் என்னுடைய ஃப்ரெண்டு அவனுடைய அவனை மாதிரி இந்த உலகத்தில் யாராலையுமே இருக்க முடியாது அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம ஜாக் உள்ளே வரான் ஜாக் உள்ளே வந்தோடனே எல்லாருக்குமே செம்ம சந்தோஷம் ஆகிடுச்சு ஜாக் மிஸ் கிட்டே போயிட்டு மிஸ் மிஸ் என்னை மன்னிச்சிருங்க மிஸ் நான் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நல்லா உள்ளே போய்ட்டு உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே லூக்காஸ் அவன் எழுதி வச்சதை படிச்சுக்கிட்டே இருக்கான் ஜாக்குக்கும் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஜாக்கு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் வளர்ந்தா நான் ஒன்றை மாதிரி வாழணும் தான் ஆசைப்படுறேன் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமாகவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு உட்காந்துக்கிறான் மிஸ் வந்து எல்லோரும் புக் எடுங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஜாக் புக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர்லேருந்து வழுக்கிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துட்டான் எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறாங்க அப்படியே சந்தோஷமாக அங்கே சீனை கட் பண்ணுறாங்க ஏழு வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஸ்கூல்லாம் படித்து முடிக்கிற அந்த க கடைசி நாள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம ஹீரோவும் அப்படியே நடந்து வராரு பயங்கர வயசாகி போய் ஒரு எண்பது வயசு தாத்தா மாதிரி அப்படியே பொறுமையாக நடந்து இருக்காரு வெள்ள தாடிலாம் நம்ம ஹீரோவுக்கு முளைச்சிருச்சு நம்ம ஹீரோவை இந்த வருஷத்துடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஹீரோவை தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம ஹீரோ போய்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு நான் ரொம்ப நேரம் பேசி டைமை வேஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் நான் சீக்கிரமாகவே பேசிவிட்டு சீக்கிரமாகவே போயிடுவேன் என்னுடைய வாழ்க்கை மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க அப்படியே நம்ம ஹீரோ தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு எல்லாருமே ஸ்கூல் டைமில் ரொம்ப சந்தோஷமாக எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்போம் ஸ்கூலை முடிச்சுட்டு போகிறப்ப நம்ம எங்கே பிளேஸ் ஆக போகிறோம் எப்படி நம்மளுடைய கெரியர் அமைச்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலைகள் வரும் அந்த கவலைகள்லாம் உங்கள் மனசில் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழுங்க வாழ்க்கை ரொம்ப சின்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளையே நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுப்பீங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வானத்தில் நிறைய ஸ்டாஸ் இருக்கும் ஆனால் வால் நட்சத்திரம் மட்டும் சீக்கிரமாக வந்து சீக்கிரமாக மறைஞ்சி போயிடும் அதை பார்த்து நம்ம ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் என்னை பார்த்து வேண்டிக்கோங்க நானும் வால் நட்சத்திரம் மாதிரி தான் சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக மறைஞ்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே பயங்கரமாக அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு கடைசியாக அம்மா நான் ஜெயிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க எல்லாருமே எந்திரிச்சு பயங்கரமாக கத்துறாங்க சொல்கிறாங்க நீ சூப்பராக மச்சான் சூப்பராக மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது நம்ம ஹீரோயின் அவங்களுடைய அம்மா அப்பா கிட்டே பேசிகிட்டே இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வாடா மச்சான் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க அம்மா நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய்ட்டு காரில் எகிறு வர பாருங்க சரியாக ஏற முடியாமல் கீழே விழுந்துடுவாரு பரவாயில்ல பரவாயில்ல ஏறி உட்கார அப்படின்னு சொல்றப்ப ஒன்று இல்லடா மச்சான் வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க இந்த படத்தை அப்படியே சந்தோஷமாக முடிக்கிறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர Um okay friends bye